தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அதை துவக்கப்பட வேண்டும் என்று அதற்கு மத்திய அரசு அதற்குண்டான பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். கொடநாடு கொலை கொலை வழக்கில் வந்து உங்களுக்கும் தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்த ஆர் எஸ் பாரதி கூறினாரு. என்ன இருக்குது சொல்லுங்க. கண்டுபிடிச்சது நாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கண்டுபிடிச்சது அண்ணா திமுக அரசாங்கம். வழக்கு போட்டது அண்ணா திமுக. சிறையில் அடைத்தது குற்றவாளிகள் அண்ணா திமுக. அதை யார் ஜாமீன் எடுத்தது? எந்த ஊடகமாவது பத்திரிகையாக தெரிவிக்கிறீங்களா? மிக வேதனையோடு சொல்றேன், பத்திரிகை ஊடகம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக மீது அவதூறு செய்தி பரப்பிட்டு நாங்களுடைய குற்றச்சாட்டு. எந்த ஒரு ஊடகமாவது பத்திரிகையாவது நாட்டில் நடைபெற்ற உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றீங்களா? அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது உடனடியாக கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்து அண்ணா திமுக அரசாங்கம், சிறையில் எடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் அவளை ஜாமீன் கொண்டு வந்தது திமுக. ஜாமீன்தாரர் திமுக கட்சி சேர்ந்தவர். ஏன் இதை ஊடகங்களும் பத்திரிகையும் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர்கள் மீது இன்னும் இந்த விசாரணை மேற்கொள்ளவில்லை? இங்கே இருக்கின்றவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன சம்மதம்? ஜாமீன்தாரராக இருக்கிறவருக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்மதம்? அவர் எப்படி போய் அண்டை மாநிலத்தினர்களுக்கு ஜாமீன் கொடுத்தார்? இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படும் அனைவருமே கொடும் குற்றவாளிகள். பல குற்ற வழக்குகள் கேரள மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுகின்றன, வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் முழுவதும் அவதூறாக பறித்து செய்தி பரப்பது தயவு செய்து ஊடகம் பத்திரிகை நிறுத்திக் கொள்ளுங்க. உண்மை செய்தி வெளியிடுங்க. ஒன்னும் இல்லை, எப்படியோ காலம் கடத்த வேணும், இதை நீடிச்சுக்கிட்டே போகணும். பத்திரிகை ஊடகமும் இதை வெளியில காட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய நிலவு. தனிப்பட்டவர்கள் எடுத்த முடிவு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூடி சுமார் 2500 மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு. இது தனியாக யாரும் எடுத்த முடிவு அல்ல. பொதுக்குழு எடுத்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் செயல்படும். அவர் கட்சிக்காரரே இல்ல, பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன வேடம் தாங்கு பறவைகள் போல சீசனுக்கு கட்சி மாறுகின்றவர் ஜேசிடி பிரபாகர். 41,000 கோடி எப்படி எதில கொள்ள? இப்ப கூட என் மீது வழக்கு போட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை சொன்னாங்க. இப்ப ஆர் எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறங்கிறாங்க. இல்ல இல்ல, அந்த வழக்கு நடத்தி ஆகணும் சொல்லியிருக்கிறேன். என் மீது கூட அவதூறு வழக்கு அறப்போர் இயக்கம் கொடுத்தாங்க. நான் எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் சந்திச்சு அந்த நீதியரசர் வந்து இப்ப தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஏன்னா அவர் யாரு? கோவிச்சலி எங்க எந்த கட்சியில இருந்து வந்தாரு? இந்த கட்சிக்கு இந்த வரலாறு என்ன தெரியும்? அதாவது யாரெல்லாம் வெவ்வேறு கட்சியிலிருந்து வராங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை போட்டுட்டு இருக்கீங்க. ஊடகம் பத்திரிகை பெருது பண்ணி போடுறீங்க. விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், இதைத்தான் நீங்க செய்யறீங்க. யார் கோவை செல்வராஜ்? யார் இந்த ஜெயஸ்ரீ பிரபாகரன்? இப்படி வரலாறு எடுத்து பாருங்க. இவரெல்லாம் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்கிறாங்க? அதே இவர்களெல்லாம் கட்சிக்குள் இருந்தே இன்றைக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துருந்தவங்கதான் இன்றைக்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்க. ஒரு பயிர் செழித்து வளரும்னா களை எடுப்பாங்க. அது மாதிரி இப்ப களை எடுத்திருக்குது அதிமுக கட்சி. நன்றி. கழக துவக்க விழா ஆண்டு அது குறித்து சேலம் புறநகர் மாவட்டத்தில் சிறப்பாக கழக துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று விவாதித்தோம். ஏனென்றால் நான் 10ஆம் தேதி சென்றால் கிட்டத்தட்ட சட்டமன்றம் முடிஞ்சுதான் வர முடியும். அதனால தான் முன்னேற்பாடாக மாவட்ட செயலாளர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட கழக நிர்வாகிகள், சார்புணி மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகரச்சார் பேருக்களை செயலாளர், உள்ளாட்சி பகுதிகள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு கழக துவக்கோலா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்வோம்.
எனவே இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் லாவோட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 39 பேர்ல 38 பேர் இருக்காங்க. 38 பேரும் ஏன் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கவில்லை, ஏன் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து எழுப்பப்படவில்லை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தொடர்ந்து பல நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆனால் இன்றைய ஆளுகட்சியாகின்ற திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து ஏன் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை வேகமாக துரிதமாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய வினா. தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அதை துவக்கப்பட வேண்டும் என்று அதற்கு மத்திய அரசு அதற்குண்டான பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். என்ன இருக்குது சொல்லுங்க. கண்டுபிடிச்சது நாங்க அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிச்சது அதிமுக அரசாங்கம், வழக்கு போட்டது அதிமுக, சிறையில் அடைத்தது குற்றவாளிகள் அதிமுக. அதை யார் ஜாமீன் எடுத்தது? எந்த ஊடகமாவது பத்திரிகையாக தெரிவிக்கிறீங்களா? மிக வேதனையோடு சொல்றேன், பத்திரிகை ஊடகமும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது அவதூறு செய்தி பரப்பிட்டு நாங்களுடைய குற்றச்சாட்டு. எந்த ஒரு ஊடகமாவது பத்திரிகையாவது நாட்டில் நடைபெற்ற உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றீங்களா? அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது உடனடியாக கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசாங்கம், சிறையில் எடுத்த அதிமுக அரசாங்கம், அவளை ஜாமீன் கொண்டு வந்தது திமுக, ஜாமீன்தாரர் திமுக கட்சியை சேர்ந்தவர். ஏன் இதை ஊடகங்களும் பத்திரிகையும் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர்கள் மீது இன்னும் இந்த விசாரணை மேற்கொள்ளவில்லை? இங்கே இருக்கின்றவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன சம்மதம்? ஜாமீன்தாரராக இருக்கிறவருக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்மதம்? அவர் எப்படி போய் அண்டை மாநிலத்தினருக்கு ஜாமீன் கொடுத்தார்? இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படும் அனைவருமே கொடும் குற்றவாளிகள். பல குற்ற வழக்குகள் கேரள மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுகின்றன, வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் முழுவதும் அவதூறாக பறிப்பு செய்தி பரப்புவது தயவு செய்து ஊடகம் பத்திரிகை நிறுத்திக் கொள்ளுங்கள், உண்மை செய்தி வெளியிடுங்க. இதான் ஒண்ணும் இல்லை, எப்படியோ காலம் கடத்த வேணும், இதை நீடிச்சுக்கிட்டே போகணும், பத்திரிகை ஊடகமும் இதை வெளியில காட்டிக்கிட்டே இருக்கணும், இதுதான் உடைய நிலம். அதாவது இது பொதுக்குழு எடுத்த முடிவு, இது வந்து ஒரு தனிப்பட்டவர்கள் எடுத்த முடிவு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூடி சுமார் 2500 மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு, இது தனியாக யாரும் எடுத்த முடிவு அல்ல. பொதுக்குழு எடுத்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். ஜேசிடி பிரபாகரன் இன்னும் கட்சி வசதி கட்டல, அதிமுக கட்சிக்காரன் சொல்றதுக்கு அசிங்கம். அதிமுக கட்சிக்காரர் ஒவ்வொருவரும் அதிமுக வேஸ்டி கட்டவும் தான் அதிமுக கட்சிக்காரர், அவர் கட்சிக்காரே இல்ல, பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன வேடம் தாங்க பறவைகள் போல சீசனுக்கு கட்சி மாறுகின்றவர் திரு ஜேசிடி பிரபாகரன். 41,000 கோடி எப்படி எதில் கொள்ளையடிச்சு என் மீது வழக்கு போட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை சொன்னாங்க, இப்ப ஆர் எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறங்கிறாங்க, இல்ல இல்ல அந்த வழக்கு நடத்தி ஆகணும் சொல்லியிருக்கிறேன். என் மீது கூட அவதூறு வழக்கு அறப்போர் இயக்கம் கொடுத்தாங்க, நான் எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் சந்திச்சு அந்த நீதியரசர் வந்து இப்ப தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. ஏன்னா அவர் யாரு? கோவை செல்வி எந்த கட்சியிலிருந்து வந்தார்? இந்த கட்சிக்கு இந்த வரலாறு என்ன தெரியும்? அதாவது யாரெல்லாம் வெவ்வேறு கட்சியிலிருந்து வராங்களோ அவையெல்லாம் ஒன்றா சேர்த்து பேட்டி கொடுத்துருக்காங்க, நீங்களும் அதை போட்டு ஊடகம் பத்திரிகை பெருதி பண்ணி போடுறீங்க, விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், இதைத்தான் நீங்க செய்யறீங்க. யார் கோவை செல்வராஜ்? யார் இந்த ஜேசிடி பிரபாகரன்? வரலாறு எடுத்து பாருங்க, இவரெல்லாம் எப்ப கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க? அதே இவர்களெல்லாம் கட்சிக்குள் இருந்தே இன்றைக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துருந்தவங்கதான் இன்றைக்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்க. ஒரு பயிர் செழித்து வளரும்னா களை எடுப்பாங்க, அது மாதிரி இப்ப களை எடுத்திருக்குது அதிமுக கட்சி. கூட்டத்திலே வருகிற 17ஆம் தேதி கழக துவக்க விழா ஆண்டு, அது குறித்து சேலம் புறநகர் மாவட்டத்தில் சிறப்பாக
கழக துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று விவாதித்தோம். ஏனென்றால் நான் 10ஆம் தேதி சென்றால் கிட்டத்தட்ட சட்டமன்றம் முடிஞ்சுதான் வர முடியும். அதனால தான் முன்னேற்பாடாக மாவட்ட செயலாளர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட கழக நிர்வாகிகள், சார்புணி மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகரச்சார் பேருக்குலை செயலாளர், உள்ளாட்சி பகுதிகள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு கழக துவக்கோலா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று ஆலோசனை கொடுத்தல் முடிவு செய்யும். இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 39 பேர்ல 38 பேர் இருக்காங்க. 38 பேரும் ஏன் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கவில்லை, ஏன் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து எழுப்பப்படவில்லை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற இருக்கின்ற பொழுது, காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தொடர்ந்து பல நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆனால் இன்றைய ஆளுகட்சியாகின்ற திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து ஏன் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை வேகமாக துரிதமாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய வினா. தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அதை துவக்கப்பட வேண்டும் என்று, அதற்கு மத்திய அரசு அதற்குண்டான பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். என்ன இருக்குது சொல்லுங்க. கண்டுபிடிச்சது நாங்க, அதிமுக ஆட்சியில் கண்டுபிடிச்சது அதிமுக அரசாங்கம், வழக்கு போட்டது அதிமுக, சிறையில் அடைத்தது குற்றவாளிகள் அதிமுக. அதை யார் ஜாமீன் எடுத்தது? எந்த ஊடகமாவது பத்திரிகையாக தெரிவிக்கிறீங்களா? மிக வேதனையோடு சொல்றேன், பத்திரிகை ஊடகமும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது அவதூறு செய்தி பரப்பிட்டு இருக்கு நாங்களுடைய குற்றச்சாட்டு. எந்த ஒரு ஊடகமாவது பத்திரிகையாவது நாட்டில் நடைபெற்ற உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றீங்களா? அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது உடனடியாக கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக அரசாங்கம், சிறையில் எடுத்த அதிமுக அரசாங்கம், அவளை ஜாமீன் கொண்டு வந்தது திமுக, ஜாமீன்தாரர் திமுக கட்சி சேர்ந்தவர். ஏன் இதை ஊடகங்களையும் பத்திரிகையும் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர்கள் மீது இன்னும் இந்த விசாரணை மேற்கொள்ளவில்லை? இங்கே இருக்கின்றவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன சம்மதம்? ஜாமீன்தாரராக இருக்கிறவருக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்மதம்? அவர் எப்படி போய் அண்டை மாநிலத்திற்கு ஜாமீன் கொடுத்தார்? இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே கொடும் குற்றவாளிகள். பல குற்ற வழக்குகள் கேரள மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மீதும் எங்களுடைய நிர்வாகிகள் மீதும் அவதூறாக செய்தி பரப்பது தயவு செய்து ஊடகம் பத்திரிகை நிறுத்திக் கொள்ளுங்கள், உண்மை செய்தி வெளியிடுங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எப்படியோ காலம் கடத்த வேணும், இதை நீடிச்சுக்கிட்டே போகணும், பத்திரிகை ஊடகமும் இதை வெளியில காட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உடைய நிலம். அதாவது இது பொதுக்குழு எடுத்த முடிவு, இது வந்து ஒரு தனிப்பட்டவர்கள் எடுத்த முடிவு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூடி சுமார் 2500 மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு, இது தனியாக யாரும் எடுத்த முடிவு அல்ல. பொதுக்குழு எடுத்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். ஜேசிடி பிரபாகரன் இன்னும் கட்சி வசதி கட்டல, அவர் அதிமுக கட்சிக்காரன் சொல்றதுக்கு அசிங்கம். அதிமுக கட்சிக்கார ஒவ்வொருவரும் அதிமுக வேஸ்டி கட்டவும் தான் அதிமுக கட்சிக்கார, அவர் கட்சிக்காரரே இல்ல, பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன வேடம் தாங்க பறவைகள் போல சீசனுக்கு கட்சி மாறுகின்றவர் திரு ஜேசிடி பிரபாகரன். 41,000 கோடி எப்படி எதில் கொள்ளையடிச்சு? இப்போ கூட என் மீது வழக்கு போட்டாங்க, உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை சொன்னாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பண்ணுறாங்க, இல்லை இல்லை அந்த வழக்கு நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். என் மீது கூட அவதூறு வழக்கு அறப்போர் இயக்கம் கொடுத்தாங்க. நான் எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் சந்தித்து அந்த
நீதியரசர் வந்து இப்ப தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை.